இன்பதுரைக்கு தெரியும் நம்ம வந்து தப்பு செய்யல என்ன நான் தப்பே செய்யல ஓகே நிஜமாகவே நாங்க தான் அதுல லீடிங் வாங்கணும் அப்புறம் ஏன் சார் பயப்படுறீங்க தேர்தல் ஆணையத்துக்கு எந்த பதற்றமும் வரக்கூடாது நீங்கள் நடுநிலையாக இருந்து அந்த தேர்தல் நடத்த வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் நம்மளை போன்ற இந்த வழக்கை கவனிச்சிருந்தவங்களுக்கு ஒரு பச்சையா சொன்ன வகு விஷயம் அப்ப தேர்தல் ஆணையத்தை அதிமுக அரசு கட்டுப்படுத்துன்னு சொல்லலாமா மறைமுக பிஜேபி உதவியோட இது எல்லாருக்கும் தெரிஞ்சிடறாங்க இருநூறு ஓட்டு திமுகக்கான ஓட்டுன்னு அவங்க ஏதோ ஒரு வயல ஸ்மெல் பண்றாங்க அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் தொடருது ஏன்னா முறிஞ்சிடுச்சுன்னு அவங்க அறிவிக்கல அறிவிக்கல அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டோமே தவிர அண்ணாதிமுக பிஜேபி ஒப்புக்க மறுத்தாங்க சரக்குமாரை போய் பார்த்து ஆதரவு கேட்குறீங்க விஜயகாந்தை பார்த்து ஆதரவு கேட்குறீங்க ராமதாஸ்கிட்ட பேசி ஆதரவு கேக்கிறீங்க ஆனால் மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருக்கிற எங்களை நீங்கள் மதிக்கலை என்னன்னு கூட கேட்கலங்கிற அந்த கோபம் அவர்கள் பாஷையில அல்லது வெளியில் இருக்கிற வந்து இப்போ சில பேர் விமர்சனம் இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு அடிமை அரசாங்கம் தேவைப்படுது இதை இப்போ அமல்படுத்த முடியாது தள்ளி வைங்கன்னு ஒரு பதில் கெடுதம் எழுத மறுக்கிற அரசை அடிமை அரசு எல்லாம் எப்படி மர்சிப்பான் எதிர்க்கட்சிக்கார இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசை பாதுகாத்துகிட்டு இருக்கிறது மத்திய பிஜேபி தான் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆதன் தமிழ் நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இது நமது எஸ்பி பி லட்சுமணன் பார்வை நிகழ்ச்சி வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேருங்கான அந்த இருபத்தி நாலு நேரம் இவர் எங்க போயிருந்தாரு சொல்லணும்னு அவசியம் இல்ல சார் நான் எங்க வேணாலும் இருப்பேன் தாட்சி வந்து சிபிஐ வேலை செஞ்சு ஆகணும் ஜெனரேட்டர் ஒரு ஓட்டுனாலும் அந்த ஒரு ஓட்டு ஸ்டாலினுக்கு வேணும் நீங்க சொல்றது மட்டும் தான் கேட்கணும்னா இது நாடு எங்க போகுது நீங்க எதை நோக்கி போறீங்க ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான விஷயம் அது ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நமது எஸ்பி லட்சுமணன் பார்வை நிகழ்ச்சியில் எப்பயுமே நீங்க முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுவீங்க ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே நடந்த சில முக்கியமான சம்பவங்களை குறித்து தான் கலந்தோசனை பண்ணிருக்கோம் ஒரு ஒரு உரையாள நிகழ்த்திருக்கோம்னு வச்சுக்கலாம் சமீபத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல பகவத்கீதையை வந்து ஒரு எலக்டிவ் சப்ஜெக்டா போட்டிருந்தாங்க விருப்பப் படமாக தான் போட்டிருந்தாங்க அதை குறித்து தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பிரதான கட்சிகள் திமுக முதற்கொண்டு சிறிய கட்சிகள் நாம் தமிழக கட்சி வரைக்கும் எதிர்ப்பு கொடுத்தாங்க இல்ல இது ஒரு மத திணிப்புக்கான ஒரு ஒரு அரசியல் பண்றாங்க பிஜேபி தான் அரசியல் பண்றாங்க பிஜேபி அரசு அதிமுக இருக்குன்னு இவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க எப்பயுமே அதிமுக அரசை விமர்சிக்க கூடிய திரு டி டி தினகரன் அவர்கள் இந்த விஷயத்துல இருந்துட்டு போட்டுங்க அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா என்ன பைபிள் அஹ் திருக்குரான் அது மாதிரி இதுவும் ஒரு கு இது தானே தப்பு இல்லையே அப்படின்னு கிட்டத்தட்ட அதிமுகவின் குரலை தான் ஒழிக்கிறார் எப்படி பாக்குறீங்க அதிமுக குரல்னு பார்க்க வேண்டியது இல்ல அவர் எப்பயுமே தினகரனை நான் பார்த்துக்கிட்டு வந்ததை வச்சு சொல்றேன் தன் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை தைரியமா சொல்ற ஒரு கேரக்டர் தான் அவர் ஓகே ஆண்டாள் சர்ச்சை வந்தபோது பிஜேபியும் அதை கடுமைய்தாங்க வைரமுத்து நடந்து விதத்தை நீங்க பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தினகரனும் அதே கருத்து சொல்லியிருப்பார் அது பிஜேபியின் குரலா அப்படின்னு நீங்க கேட்குறதுல அர்த்தம் இல்லை ஆண்டாளை பத்தி தினகரன் என்ன மதிப்பீடு வச்சிருக்கிறாரோ அந்த மதிப்பீட்டுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி அவரும் வணங்குற தெய்வமா அது இருக்கிற போது அதை ஒருத்தர் விமர்சிக்கிற போது தப்புன்னு சொல்கிற துணிச்சல் தினகரனுக்கு இருக்கு இத்தனைக்கு தினகரன் வயர்முத்து மீது ஒரு நட்பு ஓகே அதையெல்லாம் தள்ளிட்டு தன் மனசுக்கு எது சரி சொன்னாரு பிஜேபி நம்ம எடுத்துக்க முடியாது அந்த விஷயத்துல என்ன பார்த்தாரோ அதை பார்த்தா இந்த ஆயிரம் விமர்சனங்கள் வரலாம் அந்த மாதிரியான விமர்சனங்கள் வர நேரடியாக நேரடியா அதை கேட்டு விளக்கம் தெரிஞ்சுக்கிடலாம் நான் பார்க்குறது எப்படின்னா நான் சொல்ல முடியும் இந்த விஷயத்துல கூட அவர் என்ன சொல்றாருன்னா பொறியியல் கல்லூரின்னு நம்ம பொதுவா பாக்குறோம் எதில் சேர்த்துருக்காங்க தத்துவ பாடத்துல சேர்த்திருக்கிறாங்க பல தத்துவங்கள் அடங்கியது பகவத் பகவத்கீதை நான் பகவத்கீதையை பத்தி நான் ஒரு பார்வை பார்ப்பேன் நான் பிஜேபின்னு சொல்ல முடியாது நான் ஒரு இயக்கத்தோட அபிமானியாக இருக்கலாம் ஆனால் ஒரு இந்துங்கிற அடிப்படையில் நான் பகவத்கீதையை வேற மாதிரி பார்ப்பேன் இந்துவாக இருக்கிறதுனாலேயே அல்லது இந்துக்கள் பூரா பிஜேபி ஆதரிக்கிறாங்கன்னு யாராவது ஒத்துப்பாங்களா திமுக மாதிரி ஒத்துக்குவாங்களா இல்லையே இந்துக்கள் எல்லா கட்சியும் தான் ஆதரிக்கிறான் இன்னைக்கு திமுக இந்துக்களும் இருக்காங்கல்ல பகவத் கீதை வணங்குகிற இந்துக்களும் திமுக இருக்கிறாங்க அந்த வகையில தினகரன் தன் பார்வையா பாக்குறாரு பகவத்கீதையில பல தத்துவங்கள் இருக்கு பல நீதிகள் அதில் சொல்லப்பட்டிருக்குது அது தத்துவ பாடத்தில் சேர்த்தது தவறில்லை இதவே வேற ஒரு என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல சேர்த்துருந்து இதில் நீ படிச்சு பாஸ் தான் இன்ஜினியரிங் பட்டம் கொடுப்போன்னு ஒரு கண்டிஷனை போட்டிருந்தால் அது தவறு தத்துவத்தில் சேர்த்ததுல இல்லை அது ஆப்ஷனலா வச்சிருக்கிறாங்கன்னு தன்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறாங்க தான் நான் பார்க்குறேன் இதை வச்சே நீங்க அவருடைய பிஜேபி ஆதரவாளர் அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை இப்ப நானும் பகவத்கீதையை படிக்கிறதை நான் ஹிந்தி படிக்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஹிந்தி படிக்கிறேன் பகவத்கீதையை நான் மதிக்கிறேங்கிறதால நான் பிஜேபி ஆதரவாளர் சொன்ன தப்பு இல்லை சார் அவங்கவுங்களுடைய உரிமை அரசியல் ரீதியாக அவர் அதே பாதையில் போகிறாரா தவறு செய்கிற பிஜேபி பின்னால் தொடர்ந்து போகிறாரா அப்படின்னு பார்த்து தினகரன் மட்டும் இல்லை நீங்கள் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம் அப்போ எதுக்காக எடப்பாடி ஓபிஎஸ்சியை நம்ம விமர்சிக்கிறோம் பிஜேபி ஆதரிக்கக்கூடாதுன்ற நோக்காது இல்லை தமிழ்நாட்டின் உரிமைகளை தொடர்ந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பிஜேபி கிட்ட நீங்கள் போய் இப்படி மண்டி போடணுமா இப்படி அடங்கி இருக்கணுமா ஒரு எழுத்து உரிமையாக கூட குரல் கொடுக்க மாட்டுறீங்களேன்னு ஒரு ஆதங்கத்தெல்லாம் சொல்கிறமே தவிர பிஜேபி ஒன்று தகாத கட்சி அல்ல அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கமும் அல்ல இந்த அரசினுடைய இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்கிற ஒரு அரசியல் கட்சி அவர்கள் நமக்கு துரோகம் செய்யற போது நம்ம அதை கண்டித்து பேசுறோம் அப்படி துரோகங்கள் நடக்கிற போது இங்கே ஆட்சியில் இருக்கிறவர்கள் கண்டிக்க தயங்குற போது நம்ம இவர்களையும் கண்டிக்கிறோம் அது ஒரு தனிப்பார்வை பார்க்கணுமே தவிர பகவத்கீதையை வச்சதுல தப்பு இல்லைங்கிறனாலே ஒரு பிஜேபி பின்னாடி போயிட்டார்னு அப்படி பார்க்க வேண்டியங்கிறது என கரும அப்படின்றது என்னுடைய கருத்து சார் ஓகே சார் இப்போ இதே போல மிக முக்கியமான ஒரு தமிழகத்தில் இன்றைய தினம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தியில் முக்கியமான ஒன்று ராதாபுரம் தொகுதி இரண்டாயிரத்தி பதினாறு நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பாக மரியாதைக்குரிய திரு இன்பதுரை திமுக சார்பாக மரியாதைக்குரிய ஐயா திரு அப்பாவு அவர்கள் இப்போ இரண்டு பேரும் போட்டிட்டு நாற்பத்தி ஒன்பதே வாக்குகள் தேசத்து தான் வெற்றி பெற்றிருக்கிறார் இன்பதுரை அவர்கள் அதை எடுத்து போட்ட கேஸ்ல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வாக்கு எண்ணிக்கையை பண்ண பண்ண சொல்லியிருக்காங்க தேவையான தான் இவ்வளவு காலம் முடிஞ்சு போச்சு இப்போ திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூடுவதால் என்ன பலன் இருக்கு இல்ல ஒரு வேலை பழுவாய் இல்லை இது அப்படி பார்க்கக்கூடாது நாற்பத்தொம்பது ஓட்டும் இல்ல ஒரு ஓட்டில் ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாலும் தோத்திருந்தாலும் அது வெற்றி தான் சொல்ல வந்த அது வெற்றிதான் அது தோல்விதான் ஓகே எல்லாருமே இப்ப அப்படி பார்த்தா கடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு நடந்ததில்ல ஆயிரம் வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்தில் தோல்வி தலைவர்கள் பல பேர் இருக்கிறாங்க திருமாவளவன் உட்பட நிச்சயமா இங்கே வெற்றிவேல் ஜெயித்தாரு அவரே அனு ஆயிரம் குறை ஆயிரம் ஓட்டுக்கு குறைவான வாக்குகள் தான் அவர் ஜெயித்தார் ஸோ அங்கே தோல்வி அடைஞ்ச ஒருத்தரும் கோர்ட்டுக்கு போகலை திருமாவளவன் கோர்ட்டுக்கு போகலை இன்னும் பல பேர் கோர்ட்டுக்கு போகலை ஏன் அப்பாவு போனார் அப்படின்னா அவர் ரெண்டு வலுவான காரணங்களோடு போகிறார் வெறும் நாற்பத்தொம்பது ஓட்டு தாங்க என்னங்க எனக்கு வகை எரியுதுங்க இதெல்லாம் அணியாங்க அப்படின்ட்டு அவர் போகலை இருபத்தோரு சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கை நடக்குதுங்க முதல் கிரவுண்டை நான் சொல்கிறேன் ஓகே பதினெட்டு சுற்று வரைக்கும் அங்க என்ன வாக்கு எண்ணிக்கை மையத்துல நடைமுறை என்னன்னா நான் ஒரு கட்சிக்காரன் நீங்க ஒரு கட்சிக்காரன் அவர் ஒரு கட்சிக்காரன்னா மூணு பேருடைய பிரதிநிதிகள் அங்கே உட்காந்துருப்பாங்க எத்தனை பிரதிநிதி கட்சிகள் போட்டிட்டு தான் கூட ஒரு ஒரு முதல் சுற்று வாக்குகள் எண்ணி முடிச்ச பிறகு இப்போ எல்லாம் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அந்த உட்காந்துருக்கிற அத்தனை முகவர்கள்ட்டையும் கையெழுத்து வாங்குவாங்க முதல் சுற்று முடிஞ்சிருச்சு நான் அறிவிக்க போகிறேன் கையெழுத்து போடுங்க ஆமா இதுதான் நான் நூறு தான் வாங்கியிருக்கேன் எனக்கு ஓட்டே நான் அவரும் கையெழுத்து போடணும் அந்த சுயேட்சையினுடைய முகவரும் அதில் கையெழுத்திடணும் நடைமுறை தான் இதுதான் நடைமுறை எல்லார்ட்டையும் வாங்கி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதனால தான் நமக்கு வாட்ஸ்அப்பில் சீக்கிரம் வந்துடும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தேவைப்படும் ஒரு ஒரு சுற்றுக்கும் ஓகே அப்படி பதினெட்டு சுற்று வரைக்கும் ஒழுங்காக நடந்துகிட்டு இருந்தது ராதாபுரத்தில் கையெழுத்து வாங்கி தான் அறிவிச்சிட்டே இருந்தாங்க பத்தொன்பதாவது சுற்று போது அவங்க அறிவிக்கலை இருபது அறிவிக்கலை இருபத்தொன்னு அறிவிக்கலை எப்படி அறிவித்தாங்க பத்தொம்போதில் அவங்க நெருக்கு வித்தியாசம் குறைகிறது தெரிஞ்ச உடனேயே திமுகவினுடைய வேட்பாளர் அப்பாவு உட்பட முக்கியமான திமுக நிகழ்வுகள் அத்தனை பேரையும் வெளியே அனுப்புகிறாங்க வாக்கு எண்ணிக்கை மையத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டு பத்தொன்பதாவது சுற்றுல இதா ஓட்டு இருபதுல இதா ஓட்டு இருபத்தொன்னு இதாக ஓட்டுன்னு அவர்களாகவே அறிவிக்கிறாங்க அது உண்மையாக கூட இருக்கட்டும் யாரும் அதுக்குள்ள டிஸ்பியூட் பண்ண முடியாது அதுக்கு ஆதாரங்கள் இல்லாத வரைக்கும் சொல்ல முடியும் ஆனால் வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் என்ன அப்போ இந்த வழக்கு விசாரணை நடக்கிற போது ஜட்ஜு அதன் மூலம் தெளிவுபடுத்துகிறார் வெளியேற்றினீங்களா பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு திமுக காரங்கிட்ட கையெழுத்து வாங்குனீங்களா ஒப்புதல் கையெழுத்து வாங்குனீங்களா பாக்குறாரு இல்லைன்னு இருக்கலாம் வீடியோ எடுக்கிறாங்கல்ல ஓட்டு எண்ணிக்கையே அதை காட்டுங்க பார்த்துருப்பாரு ஆமாம் இல்லை ஆமாம் தூக்கி வெளியே போடுறாங்க இவங்களும் வெளியிலேருந்து வீடியோ எடுத்துருப்பாங்க கோஷம் போட்டுருக்கிட்டே தான் வெளியில் வந்திருப்பாங்க எதிர்ப்பு காமிச்சி தான் வெளியில் அந்த ஆதாரங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கிரௌண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறார் தப்பு நடந்துச்சோ இல்லையோ இந்த நடைமுறை தப்பு முதல் இது முடிஞ்சு போச்சா ரெண்டாவது தபால் வாக்குகள் என்றபோது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி செல்கிற ஓட்டு தபால் ஓட்டு எட்நூற்றி அறுபது திமுக வாங்குறாங்க இரநூறு ப்ளஸ் அண்ணாதிமுக வாங்குறாங்க ஒரு முந்நூறு ஓட்டு எடுத்து தனியாக வைக்கிறாங்க அது டிஸ்பியூட்டோடு ஓட்டு செல்லலைன்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்க ஓகே அந்த முந்நூறுல தொண்ணூத்தி ஏழு ஓட்டுகளை ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க ஆமா செல்லாதது தான் டிக் மார்க் சரியா இல்ல ரெண்டு டிக் பண்ணிக்கலாம் ரெண்டு லைன் போட்டுக்கலாம் அப்படின்னு ஏதோ காரணங்களால திமுகவும் அதிமுகவும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்ட செல்லாத வாக்குகள் தொண்ணூத்தி ஏழு மீதம் இருக்கிற இருநூத்தி மூணு வாக்குகள் தான் டிஸ்பியூட் என்ன அந்த இருநூத்தி மூணுலயுமே நடுநிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் சான்றப்பம் என்று கெசட்டட் ஆபீசர் கையெழுத்து போட்டுக்கார் அதாவது ராமசாமின்னு ஒரு வாத்தியாருடைய ஓட்டு சீட் அது இவர் ராமசாமி தான் இவர் என் தான் ஓட்டு போட்டார் அப்படின்னு ஒருத்தவங்க சர்டிஃபை பண்ணணும் ஓகே அவர் எங்கே பணிபுரிகிறாரோ அந்த யூனிட்டினுடைய ஹெட் கையெழுத்து போடணும் ஒரு கான்ஸ்டபிள் அந்த மாதிரி ஓட்டு போடுறாருன்னா இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ அதெல்லாம் கையெழுத்து போடணும் அந்த அடிப்படையில அவர் ஆசிரியர்ங்கிற நாளை இருநூத்தி மூணு பேரும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர் நடுநிலைப்பள்ளியை சேர்ந்தவங்க அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட கழுத்து வாங்குறாங்க அண்ணா திமுக வேட்பாளர் இன்பதுறை என்ன அந்த நேரத்தில் ஒரு கருத்து கொண்டு வர்றாருன்னா நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கெசட்டட ஆபீஸரே கிடையாது

மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் இன்னொரு செக்ஷனில் அது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் அவர் ஒரு கெசட்டட் ஆஃபீஸராக இருக்கணும்னு இருக்கு அந்த பதவியில் இந்த இருநூத்தி மூணு வாக்கு இந்த வாக்கு சீட்டில் கையெழுத்து போட்ட பல பேர் தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கு அவங்க இன்னொரு ஸ்கூல்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அன்னைக்கு தேர்தல் வேலை பார்க்குறாங்க ஆக தேர்தல் ஆணையமே அவர்களை கெசட்டட் ஆஃபீஸர்னு ஒத்துக்க போய் தானே நீங்கள் அந்த இடத்துல போய் அவரை பணி செய்ய அனுமதிக்கிறீங்க ஓகே

முதலெல்லாம் நம்ம எங்கேயாவது வேலைக்கு அப்ளை பண்ணும் போது காலேஜுக்கு அப்ளை பண்ணும் போது பிளஸ் டூ மார்க்ஸ் டென்த் மார்க்ஸ் கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்க போவோம் இல்லையா கண்டிப்பா அப்படி வாங்க போற போது நம்ம யார்டு போய் வாங்கணும் கால்நடை மருத்துவர் அரசு மருத்துவர் இன்ஸ்பெக்டர் எச்எம் இவங்கிட்டதான் போய் வாங்கிட்டு இருந்தோம் இபில இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் இப்ப எல்லாம் அந்த மாதிரி வாங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா யாருமே ஆஃபீஸர்ன்ற அந்த டெசிக்னேஷன்ல இல்ல இல்ல அவர்களே செல்ஃப் அட்டாஸ்டேஷன் போட்டுக்கோங்கன்னு கொண்டாண்டாங்க அது இல்லாமல் நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே கிரேடு பே வாங்குறவங்கலாம் அந்த ஸ்டேட்டஸ்ன்னு கொண்டாந்து வச்சுட்டாங்க கெஜெட்ங்கிற வார்த்தையை தூக்கிட்டாங்க ஸோ அந்த கேள்விக்கே இடமில்லைங்கிறது ஒன்று ஒருவேளை அந்த கேள்வி இருப்பதாக கொண்டாலும் கூட தேர்தல் ஆணையமே அவர்களை கெஜரெட் ஆஃபீஸர்னு அங்கீகரிச்சதுனால தான் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை ப்ரிசைடிங் ஆஃபீஸராக போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஓட்டு செல்லும்னு அப்பா ஒரு வாதத்தை வைக்கிறார் தேர்தல் ஆணையம் நினைச்சிருந்தா அந்த வாதத்தை கொண்டாந்து வச்சிருக்க முடியும் என்ன நடந்துச்சு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கிற போது இவர் தேர்தல் ஆணையத்தை ஒரு பார்ட்டியா சேர்க்கல அப்போ ஆனால் தேர்தல் அதிகாரியை சேர்த்திருந்தார் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் அதிகாரியை ஒரு பார்ட்டியா சேர்த்திருந்தார் அவருக்கு சம்மன் அனுப்புறாங்க அவர் வரல இரண்டாவது முறை சமன் அனுப்புறாங்க இரண்டாவது அடுத்த வாரமே இல்லை நீதிமன்ற நடைமுறைப்படி அந்த வழக்கு எப்போ அடுத்த சுற்றுக்கு வருதோ அப்போதான் இன்னொரு அனுப்புங்கன்னு சொல்லி இரண்டாவது முறையும் சமன் சம்மன் அனுப்புறாங்க ஆஜராகல தேர்தல் ஆணையத்துறை அக்கறை முதல்ல கவனிக்கணும் இதெல்லாம் ஜனநாயகத்தை எப்படி எல்லாம் புழுத்து போக செய்யறாங்க இதெல்லாம் உதாரணம் மூணாவது முறை நீங்க ஆஜராகினா வாரண்ட் பிறப்பிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை துணி வர ஆரம்பிக்கிற போதுதான் மூணாடா வந்து அவர் ஆஜராகி தனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு போறாரு ட்ரையல் இப்படி நடக்குது இவர் ஒரு தெளிவுக்கு வந்துடுறார் ஜட்ஜ் இவங்க இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறேன் நான் சொன்ன அந்த கெசட் ஆஃபீஸர் விஷயத்தெல்லாம் எடுத்து திமுக தரப்பு வைக்கிறது இன்பதுறை தரப்புலையும் எடுத்து வைக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டா ஜட்ஜ் தன்னுடைய ஒரு முடிவுக்கு வரார் அப்போ அவர்களுக்கு தகுதி இருக்கு அந்த வாக்கை என்னலாம்னு ஒரு முடிவுக்கு வரார் இரநூத்தி மூணு வாக்குகள் செல்லத்தக்கதுதான் என்னங்கிறார் அது இன்பதுரையே வாங்கியிருக்கட்டும் அதை பத்தி ஜட்ஜுக்கும் கவலை இல்லை நமக்கும் கவலை இல்லை அப்பாவுக்கே கவலை இல்லை சார் யார் வேணாலும் வாங்கிருக்கட்டும் என்னங்கன்னாலும் சொல்றாரு ஏன் பயப்படுறீங்க ஒன்று இன்னொன்று மூணு ரவுண்ட்ல எங்களை வெளியில் அனுப்பிட்டேங்கன்னு சொல்றாரு இன்பதுரைக்கு தெரியும் நம்ம வந்து தப்பு செய்யலை நான் அவர் பார்வையிலேருந்து பார்க்குறேன் நான் தப்பே செய்யலை ஓகே நிஜமாகவே நாங்கள் தான் அதில் லீடிங் வாங்கினோம் அப்புறம் ஏன் சார் பயப்படுறீங்க நான் பேலட் பேப்பரா நீங்க அங்கிட்டு போனோன்னே அவர் ஐம்பது சீட்டத்துக்கு உள்ளே போட்டிருப்பாங்க இல்ல அவர் அங்கிட்ட போனேன் இன்பத்துறை தூக்கி இங்கிட்டு போட்டிருப்பாரு வாய்ப்பே இல்லையே மெஷின் தானே முடிஞ்ச உடனே சீல் வச்சு கொண்டு குடலில் வச்சுட்டிங்களே ஏன் பயப்படுறீங்க அப்ப இந்த பதற்றம் ஏன் சரி இந்த பதற்றம் அண்ணாதிமுக வர நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா ஒரு மூணு வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிக்கையாளரா இன்பத்தினுடைய செயல்பாடும் திருப்திகரமாக தான் இருந்துச்சு ஒரு ஆக்டிவா செயல்பட்டு இருந்தா தொகுதிக்கு வேணுங்கிற செஞ்சுட்டு இருப்பார் ட்விட்டரில் ஆக்டிவாக இருப்பார் வேணுங்க மந்திரிங்கிட்ட போய் பார்க்குறாரு தொகுதி வேணும் செஞ்சு கொடுக்குறாரு அதுக்குள்ளே நான் குற்றமே சொல்லலை ஆனால் அந்த வெற்றி பெற்ற விதத்தை கேள்விக்குறியாக்குற போது அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு கடமை இருக்கு அது பறிபோகிற வாய்ப்பு வரும்போது அவருக்கு வர பதற்றத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு எந்த பதற்றமும் வரக்கூடாது நீங்கள் நடுநிலையாக இருந்து அந்த தேர்தல் நடத்த வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கு மதிமுக ஆதரவா போய் நீங்க போய் ஏன் நீங்க ஆஜராகி அந்த உண்மையை சொல்ல மாட்டீங்க சார் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கெஜெட் ரேங்க் ஆபீசர் தான் அதனால தான் நாங்க அவங்களை பல பள்ளிகள்ல பல பூத்துல அவங்களை பிரசைடிங் ஆபீசரா போட்டுக்கணும் ஏன் சொல்ல மறுத்தீங்க உரிய நேரத்தில் ஏன் சொல்ல மறுத்தீங்க இதெல்லாம் நம்மளை போன்ற இந்த வழக்கு இருந்தவங்களுக்கு ஒரு பச்சையாக சொன்ன வகுரறிஞர் விஷயம் ஏன்னா நீங்கள் ராமசாமியா குப்புசாமியா இவன் அன்னைக்கு நல்லவனாக இருப்பான் நாளைக்கு அவன் நல்லவனா இருப்பான் அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை சார் ஆனால் இந்த ராமசாமி குப்புசாமிங்கிற பேர்களை மறந்துட்டு இவர் ஒரு போட்டியாளர் இவர் ஒரு போட்டியாளர் ஜனநாயக ரீதியாக நடக்கிற தேர்தலில் எல்லாரும் சம்மந்தாங்கிற பார்வை மூல தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கணும் இல்லையா சார் எல்லாம் முடிஞ்சு தரிச்சு தீர்ப்பு சொல்லிட்டார் நாலாம் தேதி கொண்டு வந்து அந்த பெட்டியில் புற பண்ணாந்து வைங்கிறான் எல்லா பெட்டியும் இல்லை அந்த மூணு மூணு ரவுண்டுக்கு உட்பட்ட தான் மொத்தமே அந்த முப்பத்தாறுக்கான பெட்டியை கொண்டாந்து கொடுங்க ஒரு சீல் வச்ச கவர்ல மூட்டை மூட்டையால இல்ல ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் மொத்த தபால் ஓட்டு ஒரு பையில போட்டு எடுத்து தரலாம் இதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவர் உத்தரவு போடுறார் அவசரமா எந்திரிச்சு தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் என்ன சொல்றார் இது எங்களால் இதெல்லாம் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எல்லாம் ரெடி பண்ண முடியாது எங்களுக்கு ஒரு மூணு வாரம் டைம் கொடுங்க நாலு வாரம் டைம் கொடுங்கன்னா என்ன சார் இது அப்போ ஜட்ஜி என்னே கேட்டார் இதே கொதிப்பு ஒரு தனி மனிதனாக ஜட்ஜுக்கும் இருந்தனால அவர் என்ன கேட்டார் நீங்கள் வடகிழக்கு மாநிலத்திலேருந்து அந்த மிஷின் எடுத்துகிட்டு போறீங்கன்னு கேட்டார் நியாயமான வார்த்தை இந்த மாதிரியான கொதிப்புகளை பார்க்க பார்க்க நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நடுநிலையாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு தவறு செய்கிற போது அல்லது சரியான ஒரு நடவடிக்கையை செய்ய தவறுகிற போது இந்த மாதிரியான நீதிபதிகள் கொதிக்கிறப்போ தான் நமக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அவர் என்ன கேட்டார் அப்படி கேட்டுட்டு திருநெல்வேலியில் இருக்கிற மிஷினை கொண்டு வரும் உங்களுக்கு எதுக்கு எத்தனை நாள் சொன்ன தேதியில் கொண்டாந்து வாங்கினார் இப்போ கொண்டாந்து வச்சிங்களா எப்படி வச்சிங்க சார் வேறே சந்திரமண்டலத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா சக்திகள் வந்து தூக்கிட்டு வந்தாங்களா இல்லையே அதே வருவாய்த்துறை அதிகாரிகள் தானே சார் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இது பண்ண முடியும்னு தெரிஞ்சிருந்து தேர்தலான அந்த வாதத்தை முன்னாடி வைக்கலாமா இதைத்தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம் அண்ணாதிமுக துணை போகிறதுனா எல்லா பக்கம் அவங்கள போட்டு ஈசிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரியான விவாதங்கள் வர்ற போது ஆவது குறைஞ்சபட்ச நடுநிலையோட தேர்தல் ஆணையம் நடத்தணும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் யார் ஜெயிச்சா எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் சட்டப்படி தேர்தல் நடத்தணும் நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த அதிகாரிகள் எந்த தவறு செய்யலைன்னு நீங்கள் தைரியமாக கோர்ட்டில் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற உத்தரவுக்கு நான் கட்டுப்படுறேன் போகிறதில் உங்களுக்கு என்ன சார் கஷ்டம் அப்போ தேர்தல் ஆணையத்தை அதிமுக அரசு கட்டுப்படுத்துன்னு சொல்லலாமா மறைமுக பிஜேபி உதவியோட இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் சார் இது அண்ணா அதிமுக கூட நான் சுருக்கல அது கூட சில நண்பர்கள் கோச்சுக்கிடலாம் ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா இந்த இடத்துல திமுக இருந்து திமுக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தினாலும் தப்பு தப்பு தானே சார் இன்னைக்கு திமுக இருப்பான் நாளைக்கு பிஜேபி இருக்கும் காங்கிரஸ் இருக்கும் அதை பத்திலாம் தேர்தல் ஆணையம் கவலைப்படக்கூடாதுங்கிற அந்த ஒரு ஆதங்கம் தான் எனக்கு இன்னைக்கு இன்பதுறைக்கு இனிப்பாக இருக்கலாம் தேர்தல் ஆணையம் பண்ணதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இதே அப்பா நாளைக்கு திமுக ஆட்சியில் உட்காந்து திமுக காங்கிரசோட ஒரு ஆட்சியில் இருந்தால் அப்பா ஒரு சில சேஷ்டைகள் செஞ்ச இன்பது அன்னைக்கு அவரு பழிக்கும் சார் அன்னைக்கு இன்பதுரைக்காக பேசுவேன் தப்பு இல்ல பாதிக்கப்படுறவங்களுக்கு அதாவது அரசியல்ல விரோதங்கள் இருக்கலாம் குரோதங்கள் இருக்கலாம் ரெண்டு பேர் எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம் சார் தேர்தல் ஆணையத்துக்குள்ள போலாமா போனாங்க இந்த மாதிரி மறைமுக போனாங்க தான் குட்டு வாங்கிட்டாங்க எடுத்து வச்சு அவர் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஸ்டே வாங்கியிருக்கிறார் அந்த ஸ்டே உடைச்ச பிறகு இது வெளியிடக்கூடாதுங்கிற அந்த தடை இந்த இருபத்தி மூணாம் முடியலாம் அல்லது இன்னொரு ரெண்டு வாய்தா கூட உச்சநீதிமன்றத்தில் இழுக்கலாம் ஓகே திமுக ஏன் நம்பிக்கையோட இருக்கிறாங்க அப்படின்னா நாம் போய் ஒரு இடத்துல ஓட்டு போறோன்னா நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் தபால் ஓட்டு அப்படி இல்லை எனக்கு ஒரு நான் ஒரு கான்ஸ்டபுள் நான் ஓட்டு போடும்போது ஒரு பாக்ஸில் டிக் பண்ணுறேன் அப்பாவுன்னு டிக் பண்ணிடுறேன் அந்த இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு யூனிட் ஹெட்டுன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் நான் என் அப்பாவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அவருக்கு மட்டும் ரெண்டு பேருக்குமே மட்டும் தெரிஞ்ச ரகசியம் தான் அது ஓகே என் முன்னாடி தான் அந்த கான்ஸ்டபுள் ஓட்டு போட்டார் அப்படின்னு அவர் கையில் கழுது போட்டிருப்போம் கண்டிப்பாக தெரிஞ்சு பார்த்துருவார் இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட அந்த இரநூத்தி மூணு ஓட்டில் நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு ஓட்டு திமுகக்கான ஓட்டுன்னு அவங்க ஏதோ ஒரு வயலஸ் ஸ்மெல் பண்ணுறாங்க ஒன்று அந்த மூணு ரவுண்டு ஓட்டு சொன்னேன் இல்லையா அந்த மூணு ரவுண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் நாங்கள் கூடுதலாக வாங்கியிருக்கோங்கிறாங்க திமுக எப்படி அவங்களுக்கு வெளியே வெளியனுட்டாங்களேன்னு சொல்லலாம் அதை அறிவிக்கிற தான் வெளியே அனுப்பிச்சுட்டு அறிவிச்சாங்க என்ற போது அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தாங்க

சட்டப்பூர்வ வாதங்களை எடுத்து தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு நியாயமான கூட இத்தனை ஆண்டுகள் இது ஜனநாயகத்துக்கு ஒரு கேடான விஷயம் இது நீதிபதி மேல மட்டும் தப்பு சொல்லக்கூடாது இரண்டு பார்ட்டிகள் மேல மட்டுமே தப்பு சொல்லிட முடியாது சட்ட நடைமுறை இன்னைக்கு அப்படி இருக்கு இன்னைக்கு நடைமுறை நாட்கள் ஆகதான் அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது அவ்வப்போது திருத்திக்கலாம்னு தான் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேல நம்ம அரசியல் சட்டத்தை திருத்திக்கிட்டு வரோம் அரசியல் சட்டத்தையும் திருத்தற போது சட்ட நடைமுறைகளையும் காலத்துக்கு தகுந்த மாதிரி தேர்தல் ஆணையம் மாத்திக்கிட்டு தான் வருது அதனுடைய லேட்டஸ்ட் வருஷன் தான் கிரிமினல் வழக்குகள் இருக்கிற ஒரு வேட்பாளர்னா அவர் விளம்பரப்படுத்தணும் டிவிலையும் பேப்பர்லையும் சொல்றோம் அவர்கள் அந்த மாதிரி ஒரு வழக்கு தொடர்ந்து நடந்தது ஒரு எம்எல்ஏ மேலே எப்பயும் வழக்கு நடந்தால் அவர்களை விசாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வருஷ கணக்கில் ஆகுது அவங்களுக்கு தனி நீதிமன்றம் தனி நீதிமன்றம் வந்துடுச்சு இப்போ இந்த விஷயத்துக்கும் தனி நீதிமன்றங்கள் வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஏன்னா நீதிபதிகள் சொன்ன மாதிரி அவர்கள் மேலே மட்டுமே அதை குற்றம் சொல்ல முடியாது மற்ற வழக்குகளோடு சேர்த்து அதையும் பார்க்குறோம் அந்த ரொட்டேஷனாக தான் வரும் இன்றைக்கி ஒரு வாய்தா போட்டால் ரெண்டு மாதம் கழிச்சு இன்னொரு வாய்தாக வரும் வேறு வழி இல்லை சார் மற்ற வழக்கையும் பார்க்க வேண்டியிருக்கு அப்போது சட்டங்களை திருத்த வேண்டியிருந்தால் அந்த சட்டங்களை திருத்தி இதை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு முதல்ல அதுக்கான வழிமுறைகளை பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதுக்கான தனி நீதிமன்றங்களை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு பெர்மனெண்டாக வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு பொதுத்தேர்தல் நடக்குதுன்னா ஆறு மாதத்துக்குள்ள இந்த வழக்கு நடத்துகிறோம் எட்டு மாதத்துக்கு அந்த தனி நீதிமன்றங்கள் இயங்கும் சொல்லலாம் இல்லை சார் நீதிபதிகள் இருக்கிறாங்க அறைகள் இருக்குது நீதிமன்ற அறைகள் இருக்குது பெருசாக பத்து ரூம்லாம் தேவையில்லை ஒரு இரநூத்தி பத்தி நாலு தொகுதியில் தேர்தல் நடக்கிற போது மூணோ நாலோ தான் எலெக்ஷன் டிஸ்பியூட்டா வரும் போதுமே தாராளம் ஆறு மாசம் நீங்கள் தாராளமாக வளர்க்க முடிக்கலாமே அப்படி சட்டங்களை திருத்தி தேவையான வசதிகளை செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும்னு நிஜமாகவே தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனசு இருந்தால் அந்த எண்ணம் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்படி நடுநிலையான தேர்தல் நடத்தணுங்கிறத நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா இந்த தனி நீதிமன்றங்களை அமைச்சு இது மாதிரியான எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸை ஆறு மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு கொண்டு வந்தாங்கன்னா தான் ஜனநாயகம் இந்த நாட்டில் தலைத்தோங்க என்ன சிக்கல் என்ன ரொம்ப அழகாக முடிச்சிருக்கீங்க சரி இப்போ அதுக்கடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல் நம்ம பாஜக அதிமுக இப்போதும் தான் இருக்கிறாங்க நீங்களும் ஒத்துக்கிறீங்க நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய பிளவுகள் வந்து ஒரு வேலை வருதோ பிளவுகள் தூக்குதோ அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு ட்விட்டர்ல வந்து பிஜேபியினுடைய அதிகாரப்பூர்வமான ஐடி சொல்லியிருக்காங்க அகப்பட்டதை கொள்கிறதா மாநில அரசு இதுதான் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டு அதன் பிறகு வந்து சாலை பணியே செய்யாமல் வந்து ஒப்பந்தக்காரர் விளம்பரம் செய்வார் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இத்தனை பேரையும் டேக் பண்ணி டேக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்கள உணர்த்துறாங்க அவங்கள உணர்த்துகிற ஒரு வார்த்தை தோணியில் கூட அகப்பட்டதை சுருட்டி கொள்கிறதா மாநில அரசுன்னு அவங்க கேட்குறாங்கன்னா பாஜகவை பார்த்து அதிமுக பயப்படுதா இல்லை அதிமுக நாம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்னு பாஜக தைரியமானா எப்படி பார்க்குறீங்க அரசியல் கட்சிகளுக்கு இடையில் கூட்டணி அமைகிறது வந்து தேர்தலுக்கு தேர்தல் தான் ஓகே ஒரு தேர்தலுக்கான கூட்டணி தான் அது அது அப்படியே காலங்காலத்துக்கு தொடரணும் அவசியம் இல்லை இதுவும் நாமல் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிற நடைமுறை இன்னொரு நடைமுறை என்னன்னா அந்த கூட்டணி தான் அது முறிஞ்சதுன்னு அர்த்தம் முறிஞ்சதுன்னு அறிவிச்சாதான் அந்த கூட்டணி முறிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லாட்டி இப்போ வரைக்கும் கூட்டணி இருக்கிறாங்கன்னா ஒரு பத்திரிகையாளர்களாக பொதுமக்கள் பார்வையில் அப்படி தான் நம்ம எடுத்துக்குவோம் அதனால தான் நீங்களும் ஒத்துக்கிறீங்க நானும் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் தொடருது ஏன்னா முறிஞ்சிடுச்சுன்னு அவங்க அறிவிக்கல அறிவிக்கல அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டோமே தவிர அண்ணாதிமுகம் பிஜேபி ஒப்புக்க மறுத்தாங்க ஒரு நாலு நாள் முன்னாடி வரைக்கும் இந்த நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதிகளுக்கான எலெக்ஷன் ஜோரம் ஸ்டார்ட் ஆன பிறகும் கூட அது ஒரு வேட்புமனு தாக்கல் தொடங்குற அன்னைக்கும் கூட அவள் ரெண்டு பேர் கடையில் இந்த புரிதல் இல்லை ரெண்டு பேரும் வாய் திறந்து வெளிப்படையாக பேசத் தயங்கினாங்க அதன் காரணமாக தான் பிஜேபியில் சில பேர் கொஞ்சம் கோவப்பட்டு நாங்கள் அவமானப்படுத்தப்படுறோம் அப்போ நாங்கள் யாருன்னு காட்டுவோம் எங்களுக்கும் தைரியம் இருக்குது நாங்கள் எல்லாம் எண்ணெய் அனுப்போம் அப்படின்லாம் பல பல வார்த்தைகள் அவங்களும் ஆவேசத்து ஏன்னா எல்லாருக்கும் தன்மானம் இருக்குது சார் சாதாரண ஒரு சங்கத்துக்காரனுக்கே பத்து பேர் வச்சுக்கிற சங்கத்துக்காரனுக்கே அவ்வளவு ஒரு தைரியமும் ஒரு அரசியல் அதுவும் இருக்கிற போது வீரியம் இருக்கிற போது ஒரு மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருந்துக்கிட்டு நம்மளுடைய சப்போர்ட்ல இங்கே மாநில அரசை நடத்திட்டு இருக்கிற அண்ணா அதிமுக நம்மளை மதிக்க மாட்டேது சரத்குமாரை போய் பார்த்து ஆதரவு கேட்குறீங்க விஜயகாந்தை பார்த்து ஆதரவு கேட்குறீங்க ராமதாஸ்ட்டை பேசி ஆதரவு கேட்குறீங்க ஆனால் மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருக்கிற எங்களை நீங்க மதிக்கல என்னன்னு கூட அந்த கோபம் பிஜேபிக்கு இருந்தது ஏற்கனவே உங்க கூட்டணி ஒரு சில வாக்குகள் இழந்துட்டோன்ற ஒரு அடிப்படையில் கேட்காம இருந்திருக்கலாம் கேட்க அவர் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க அண்ணாதிமுக ஓபிஎஸ் என்ன சொன்னாரு எங்களை யார் ஆதரிக்க நினைக்கிறார்களோ அவர்களிடம் போய் நாங்க கேட்டுக்கிட்டு அப்ப அண்ணாதிமுக பிஜேபி ஆதரிக்க விரும்பலையா அண்ணாதிமுகவ அப்ப இந்த நாடகம் ஆடுறீங்க இது பொதுமக்கள் மத்தியில இருந்து கேட்ட கேள்வி ஆனா கோபம் கலந்த கேள்வி பிஜேபிட்டு தான் வந்துச்சு அதன் விளைவுதான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இந்த ட்விட்டை நீங்க ஏன் நாள் முன்னாடி போடல சொல்லுங்க சார் அப்போ அரசியலில் உங்களை தான் இந்த மாதிரி உண்மையில் வெளியில் வருமா நாம கூட்டணி முடிஞ்சிடுச்சு சொன்னால் நிஜமாக திமுகவை திமுக விட கடுமையான விமர்சனம் வைக்க போகிறது பிஜேபி தான் அவள்கிட்ட அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கு இந்த அரசுக்கு எதிரான ஆதாரங்கள் தப்பு இல்லை யாரோ வேணாலும் கேட்கலாம் இன்னைக்கு கூட்டணி தர்மம் அப்படிங்கிற ஒரு பொது போர்வையை போத்திக்கிட்டு அந்த மாதிரி வராமல் இருக்கு சின்ன சின்னதாக பபுள் மாதிரி இது வந்துகிட்டு இருக்கு ஆனால் ஓபிஎஸ் முதல்ல பிரதமர் மோடி இங்கே வந்துட்டு போன பிறகு ஊடகங்கள் ஒரு செய்து வந்து பிரதமரை சந்தித்து ஆதரவு கேட்டார்கள் முதலமைச்சரும் துறைமைதலமைச்சரும் இல்லைன்னு ஓபிஎஸ்சி ஒத்துக்கிட்டா சரி இல்லைப்பா அப்புறம் யார்கிட்ட தான் கேட்டீங்க ஓப்பனாக சொல்லுங்க முரளிதராவிட்ட கேட்டோம்னு சொல்கிறேன் அவர் என்ன சொன்ன இன்றைக்கி வரைக்கும் பிஜேபி தான் அறிவிக்க வந்திருக்காரு சார் நாங்கள் வருகின்ற இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றிக்கு பிஜேபி பாடுபலு எங்களுடைய ஆதரவு அண்ணா திமுகவுக்கு தான் பிஜேபிலேருந்து அறிக்கை இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் வந்திருக்காரு ஆதரவு இல்லைன்னும் வரலையே

நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அண்ணாதிமுக ஜெயிக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த உறவில் கசப்பு வந்தது வந்தது தான் அந்த கூட்டணி உடையங்கிறக்கா நான் சொல்லலை இந்த சூழலை ஏற்படுத்தின நீங்களும் இல்லை நானும் இல்லை அவர்களாகவே பிஜேபியை கூட்டிக்கிட்டு அவர்கள் கூட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு கீழே களத்துக்கு போனால் நமக்கு ஓட்டு கிடைக்காது ஓகே அவர்களை கொஞ்சம் தள்ளி வச்சதுனால தான் வேலூரில் வெற்றியை நோக்கி நம்ம போனோம் அதிக வாக்குகள் வாங்கி லட்சக்கணக்கான வாக்குகளில் திமுக ஜெயித்த கதையை ரெண்டு மாதத்தில் மறக்கடிச்சிட்டு நாமளும் வெற்றியை நோக்கி போனோம் எட்டாயிரம் ஓட்டுக்கிட்ட தான் நம்ம போய் தோறு வெற்றியை தழுவு நழுவ விட்டோம்னு

ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க இரண்டு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இயங்குகிற தொடக்க பள்ளிகளில் நாற்பத்தி எட்டு சதவீதம் பள்ளிகளில் மொத்தமே அதிகபட்சம் ரெண்டு ஆசிரியர்கள் தான் அர்த்தம் என்ன ஒன்றாவது ரெண்டாவது மூட ஆகணும் தனித்தனி ஆசிரியர்கள் இல்லை குறிப்பாக ஐந்தாம் வகுப்புக்கு தனி ஆசிரியர் கிடையாது எத்தனை பள்ளிகளில் நாற்பத்தி எட்டு சதவீத பள்ளிகளில் இதுதான் எதார்த்தங்கிற போது அந்த ஐந்தாம் வகுப்பை பொதுத் தேர்வாக கொண்டு வர்ற போது மாநில அரசு எதிர்க்கணுமா கூடாதா மத்திய அரசுக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் தான் வந்துச்சு ஐந்தாவது வகுப்பு எட்டாம் வகுப்பையும் இனிமேல் பொது தேர்வா நடத்துங்கன்னு சொல்லி மாநில அரசு என்ன சொல்லிருக்கணும் சார் இப்ப வேண்டாம் சொல்லிருக்கோம் நாற்பத்தி எட்டு சதவீத பள்ளிகள்ல ஆசிரியர்களே இல்லைங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு ஆசிரியர்கள் போடணும் அஞ்சு வகுப்புக்கு அஞ்சு ஆசிரியர் இருக்கணுமா இல்லையா ஒருத்தர் எந்திரிச்சு போறான் வரான்னு அவனுக்கு என்றதுக்காக ஒரு ஆசிரியர் இருக்கணுமா இல்லையா சார் அவருக்கு என்ன சம்பளம் கொடுங்க அவருக்கு அவருடைய பதவியின் பேரை நீங்க எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இல்லாத போது சூழ்நிலை இப்படி இருக்கு இதை இப்ப அமல்படுத்த முடியாது தள்ளி வைங்கன்னு ஒரு பதில் கடிதம் எழுத மறுக்கிற அரசை அடிமை அரசு சொல்லாம எப்படி மறுசிப்பாங்க எதிர்கட்சிக்காரா வெளி சொல்லுங்க சார் அவ்வளவு அவசரம் மத்திய அரசு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்க அஞ்சாம் வகுப்பு பூ தேர்வு அறிவிக்கிறீங்க அந்த விமர்சனம் வருது ஸோ அப்படி இருக்கிற ஒரு அரசை நாம சொல்றதெல்லாம் செய்கிற அரசா இருக்கேன்னு பிஜேபி கொஞ்சம் மௌனமாக தான் போறாங்க அதாவது பபுல்ஸ் வருதுன்னு நான் சொன்னேன் பெரிய தலைவர்கள்ட்ட வந்து முக்கிய தலைவர்கள்ட்ட வந்து அந்த வார்த்தை வரல சும்மா இரண்டு அவர்களுக்கும் கீழே இருக்கிற மூணாம் கட்ட தலைவர்கள் வச்சு இந்த வார்த்தைகளை பரப்புறாங்க அது எதுக்கும் எந்த முடிவுக்கும் நாங்கள் தயார் எங்களை நீங்கள் மதிக்க தவறினால் தனித்து போட்டிட்டு விட்டு தயார் வந்து வேட்புனவெல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னு ஒரு தகவல் வச்சு நாங்களும் அறிக்கல இதெல்லாம் அண்ணாதிமுக மிரட்டுற வேலை தான் இன்னொன்று இன்னொரு பவர் பார்த்தா அண்ணாதிமுகவுக்கு பிஜேபி அப்படி அஃபிஷியலாக கட் பண்ணுற தைரியம் அவ்வளவு சுலபத்தில் வராதுன்னு நான் நம்புறேன் அன்னாதிமுகவுக்கு வராது வராது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசை பாதுகாத்துட்டு இருக்கிறது மத்திய பிஜேபி தான் பிஜேபி அரசு தான் அந்த கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் இல்ல ஆமா இல்ல சார் நீங்க பதினெட்டு எம்எல்ஏக்கள் அன்னைக்கு லெட்டர் கொடுத்த போதே ஃபுளோர் டெஸ்ட் நடத்துங்கன்னா அந்த கவர்மெண்ட் இன்னைக்கு இல்ல சார் கவர்னர் வச்சாலும் நீங்க இந்த ஆட்சியை காப்பாத்தினீங்க இப்ப வரைக்கும் நீங்க பல வகையில் அதை காப்பாத்திட்டு இருக்கீங்க சோ நம்மள இவ்வளவு தூரம் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க நாம அவ்வளவு வெளிப்படையா பகிச்சுக்க வேண்டாம் நினைக்கலாம் குட்ட குட்ட குனிறாங்க குட்டா கேஸ் இருக்கு எடப்பாடியின் மீதான வழக்குக்கு அவர் போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு உச்ச போய் கான்ட்ராக்டர் நாலாயிரத்தி கோடி ரூபாய் டெண்டர் விட்ட விஷயத்துல உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்க டெண்டர் கொடுத்தீங்கன்னு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு திமுக போட்ட வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச போய் ஒரு ஸ்டே தான் இடைக்கால தடை தான் வாங்கியிருக்கிறாரு நிரந்தரமா என்ன தடை கிடையாது திமுக மனசு வச்சால் ஏன் அவங்க என்ன மனசு வைக்கலன்னு தெரியல அந்த ஸ்டேயை போய் உடைக்க முடியும் உடைச்சிட்டா அந்த வழக்கு சிபிஐக்கு போகும் அடுத்த நாளை நடவடிக்கை பாயும் கைது நடவடிக்கையாகவும் இருக்கலாம் எப்ப யார் போடுறோம்னு நிறுத்திக்கவும் நிறுத்திக்கலாம் இவ்வளவு ஆபத்துகள் இருக்கிற போது பிஜேபி பாதுகாக்குது அதனால அவர்கள் எவ்வளவு சுலபத்தில் கட் பண்ண வேண்டாம் அண்ணாதிமுக நினைச்சா ஆச்சரியம் இல்லை அதுதான் எதார்த்தமும் கூட தான் நீங்க சொல்றது எப்படி புரிஞ்சிக்க முடியாதுன்னா அதிமுகவோட குடிம பிஜேபி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சிக்கிறது புரிஞ்சுக்கிறதுல சார் தெளிவா தெரிஞ்ச உண்மை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் சார் இது இவங்க தான் அவங்ககிட்டதான் குட்கா கேஸ்ல நாளைக்கு நினைச்சாங்கன்னா அவங்க சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை கைது பண்ண முடியும் ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் இன்னைக்கு மாதிரி அதை கிணத்துல போட்ட கல்லாவும் இருக்க வைக்க முடியும் அவர்கள் எடுக்கிற முடிவு தானே சார் ரெண்டுமே சட்ட நடவடிக்கை அவங்க சொல்லலாம் நியாயப்படுத்தலாம் உண்மைதான் ரெண்டுமே சட்ட நடவடிக்கை தான் இன்னைக்கு அமைதியா இருக்கிற அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க பத்து பேரை எழுதி கையில் கொடுப்பாங்க கோர்ட்டில் போய் நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நாளைக்கு விஜயபாஸ்கர் கைது பண்ணால் கூட இந்த கீழ் இவ்வளோ தூரம் சட்டப்பூர்மா நடவடிக்கை எடுத்துட்டோம் அதையும் கொண்டு ஒரு பத்து பாரா டைப் பண்ணி கொண்டு கோர்ட்டில் கொடுப்பாங்க எதுவுமே அவங்க கையில் தான் இருக்கு சட்ட நடைமுறை அமல்படுத்தல அதனால் ஆட்சியாளருடைய பிளஸ் அதுதானே சார் அவங்க நினைச்சா எதுவும் செய்யலாம் ஓகே நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இன்னொரு ஒரு பார்வையும் இருக்கு எந்த எல்லை வரைக்கும் இதை பொறுமையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு திராவிட சிந்தனையிலையோ ஒரு அடிப்படை கோபதாங்களோ அவங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு எல்லையில நீங்கள் ரொம்ப பேசுறீங்க அப்படின்ற ஒரு எல்லை கூட அவங்க போகவே மாட்டாங்க யாரு அதிமுக சார் அப்படிப்பட்டா அந்த கோபம் பிஜேபிக்குதான் வரணும் இப்ப நீங்க ஆட்சியில் இருக்கிறது எங்களாலதானு முதல் கோபம் பிஜேபி கிட்ட இருந்தா வரணும் பிஜேபிகிட்ட வந்து வரல முக்கிய தலைவர்கள்ட்ட வந்து வரல அதை சொல்ல வந்தேன் இப்போ அவங்க எது வரைக்கும் தருவாங்க பிஜேபி காத்திருப்பாங்க நீங்க அண்ணாதிம விட்டு அண்ணாதிமிக்கோ நீங்க செகண்டரியா தான் வைக்கணும் நிஜமாகவே தன்மானம் இருந்தா முதல் கோபம் பிஜேபிட்டு இருந்தா வரணும் சரத்குமார்ட்ட கேக்குறாத கூட ஆளுங்கட்சிகிட்ட எங்களை கேட்கல முதல் கோபம் அவங்க தானே சார் படணும் ஆனாலும் அவங்க எது வரைக்கும் காத்திருப்பாங்க ரஜினிக்காக காத்திருக்கிறாங்க யாரு பிஜேபி ரஜினி பிஜேபி தலைவராக வரணும் அப்படி அபத்தமான நான் வைக்க மாட்டேன் அது ஒரு சொத்தை வாதம் அது ஆனால் ரஜினி ஒரு கட்சியை ஆரம்பிச்சால் அந்த கட்சியினுடைய ஆதரவு அல்லது அவரோட மட்டும் நாம இணக்கமா ஒரு கூட்டணி வச்சு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் சந்திக்கலாமா இருபத்தி வழக்கப்படி நடந்தால் இருபத்தி ஒன்னு நடக்கும்போது ரஜினியும் பிஜேபி சேர்ந்து சந்திக்கலாமான்னு ஒரு நப்பாசை அல்லது ஒரு நியாயமான ஆசை அவர்கள் பார்வையில இருக்கு அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு பார்ப்பாங்க இல்ல ஒத்து வரல இல்லைனா கொஞ்சம் அப்படியே இருக்கிறேன் ரஜினி கொஞ்சம் நழுவுனார்னா அதில் அண்ணாதிமுகாவே சேர்க்கறதுக்கு அவங்க பார்ப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி அவங்க குட்டை குட்ட குடிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி சும்மா ஒன்றும் இல்லை அவர்கள்ட்ட அத்தனை அதிகாரமும் இருக்கு இவர்கள் தவறு செய்கிற அத்தனை பேரை பிடிச்சி உள்ள போடுற அதிகாரமும் இருக்கு தவறு செய்பவர்களை எல்லாரையும் பிடிச்சு உள்ள போடணும் அவசியம் இல்லை அதுக்கு எதார்த்தமா அப்படி இல்லை தவறு செய்தவர்களை உள்ளே போடுற அதிகாரம் இன்னைக்கு பிஜேபி கீழ இருக்கு அவர்கள்ட்ட அத்தனை ஃபைல் இருக்கு ஆனால் அது வரைக்கும் காத்திருப்பாங்க அந்த கூட்டணி எதிர்காலத்தை மனசுல வச்சு பார்ப்பாங்க ஆனால் அது வரைக்கும் சும்மாவே இருந்துட முடியுமா இன்னைக்கு பிஜேபி மகாத்மா காந்தியினுடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுக்க ஒரு யாத்திரை நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க அரசு தலைமையில் தான் அந்த பிரச்சார யாத்திரை நடக்குது காந்தியினுடைய கொள்கைகளை பரப்புறது அவருடைய சிந்தனைகளை பரப்புறது இதெல்லாம் போக ஒரு நடுவில் ஒரு இடைச்சர்கள் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நேர்மையான அரசியலுக்கு இயங்குறாங்க தூய்மையான அரசியலுக்கு இயங்குறாங்க அவங்களுடைய இயக்கத்தை பூர்த்தி செய்கிற வகையில் இந்த பிரச்சார பயணம் அப்படின்னா என்ன எதுக்காக ஒருத்தர் இயங்குவேன் நான் எழுதி திரும்ப இயங்குவேன் எனக்கு ஒண்ணு கிடைக்காததுக்காக இயங்குவேன் என்கிட்ட இல்லாததுக்காக நான் இயங்குவேன் அர்த்தம் தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு அதுதான் அப்போ இல்லாத ஒண்ணுக்கு இயங்குறாங்கன்னா நேர்மையான அரசியலுக்கு மக்கள் தவிச்சுட்டு இருக்காங்கன்னா பிஜேபி சொல்ல வருது என்ன இப்ப நேர்மையான அரசியல் இல்லை கடந்த ஆண்டு அமித்ஷா சென்னை வந்த போது ஊழல் மலிந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறதுன்னு சொன்ன இது இரண்டு ஏக்கத்தையும் சேர்த்தா சொன்னாரு இங்க மட்டும் தனியா சொன்னு கொஞ்சம் பூசி மொழுகுனாங்க அப்புறம் ஜனவரி பிப்ரவரியிலாம் இந்த ஆண்டு வந்த போது எலெக்ஷன் இருக்கிற போது இரண்டு கட்சிகளுக்கும் எங்கள் கதவு திறந்திருக்குன்னாங்க அன்னாதிமுக உறவு இது அமித்ஷாவோட விமர்சனம் திமுக தான் அவர்லாம் அந்த ஊழலில் தோற்றுவிச்சவங்க வச்சவங்க அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சாங்க இப்போ நேர்மனம் நடக்குது இந்த பத்து நாளில் குறிப்பாக வெள்ளூர் தேர்தல் முடிஞ்சதுலேருந்து ஏன்னா பிஜேபியும் காயப்பட்டிருக்கு அண்ணாதிமுக ஓகே எதார்த்தம் என்ன இருக்கட்டும் ஒரு கூட்டணி கட்சியார் நம்ம இப்படி தள்ளி வைக்கிறாங்க அப்போ பிஜேபியினர் போக விரும்பினாங்க அன்னாதிமுக அனுமதிக்கலை பிரச்சாரத்துக்கு வேலூருக்கு வெளியில் சப்பை கட்டுறாங்க நாங்கள் உறுப்பினர் சர்க்கிள் பிஸியாக இருந்தோம் அது சொத்தை வாதம் சாதாரண தொண்டன் கூட ஏத்துக்க மாட்டான் அது உண்மை இல்லைன்னு தெரியும் அப்படி சொன்னபோது அந்த கோபத்தை எல்லாம் மனசுல வச்சு என்ன கழகங்கள் இல்லாத தமிழகம் ஒரு வருஷம் முன்னாடி அந்த சட்டமன்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி மூணு நாலு மாசம் முன்னாடி அந்த கோஷத்தை இந்த பத்து இருபது நாளா திருப்பி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா ஒருவேளை கலட்டி விட்டு ஒரு புது அணி ரஜினி மாதிரியான ஆற்றலோடு சேர்ந்து அமைக்கிற மாதிரி சூழல் வர வேண்டிய கட்டாயம் வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு இப்போதே களத்தை ஏற்படுத்துகிறாங்க இது அது இவங்க தெரியாமல் சரி கதை முடிய போகுதுன்னு நினச்சி அவர்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்சியை ஓட்டோன்னு ஓட்டுறாங்க ஆனால் இவ்வளவெல்லாம் ரெண்டு பேரும் எதிர் சவால் விட்டுட்டு எங்களை யார் ஆதரிக்க விரும்புகிறார்களோ அவர்கிட்ட நாங்கள் ஆதரவு கேட்குறோன்னு ஓபிஎஸ் சொல்ல எங்களை ஒரு மாதிரி தள்ளி வைச்சா நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம் அமித்ஷா எங்களை கூப்பிட்டு எல்லுன்னு சொன்னால் நாங்கள் என்ன யார் போகணும்னு இவங்களும் சவால் விட இன்றைக்கி ரெண்டு பேரும் மீன்ட்டு போய் தேர்தல் காலத்தை நின்றுங்கன்னால் உங்கள் இருவரையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மக்கள் ஏமாளிகள் அல்ல இவர்கள் ஏதோ ஒரு சுயநலத்துக்காக தங்களுடைய நலனுக்காக தங்கள் கட்சி வெற்றி அந்த அரசியல் காரணமாக கூட இந்த நிலைப்பாட்டை எடுத்தா கூட மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறார்கள் எல்லாத்தையும் அண்ணாதிமாவும் அதை பத்தி நமக்குறாங்கன்ற ஒரு நாடகத்தை ஒரு இயல்புக்கு மாறான சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப நாளைக்கு நிகழ்த்திட்டே போக முடியாது சில உண்மைகளை நீங்க போட்டு மூடி மறைக்கவும் முடியாது என்றைக்காவது ஒரு நாள் அது வெடித்தே தீரும் நாடகம் எப்படி கிளைமேக்ஸ் நோக்கி வருதா இன்னும் கண்டினியூ ஆகிட்டே போவதா அப்படிங்கறத பார்ப்போம் தொடர்ந்து ராதாபுரம் குறித்து படகமாக தகவல சொல்லியிருந்தீங்க உங்களுடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சிறப்பு எஸ்பி லட்சுமணன் பார்வை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்